பாத்தீங்களா சூப்பரா இருக்கா? பாப்பாவுக்கு பாவாடை செட் எடுக்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? திருப்தியா இருக்க? வந்ததுக்கு சந்தோஷமா இருக்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த படத்தை தயாரித்த நண்பர் திரு கின்னஸ் கிஷோர், இயக்குனரும் கூட, அதே நேரத்தில் இந்த படத்தின் இசையமைப்பாளர். இன்னைக்கு அவர் தான் இந்த விழாவோட கதாநாயகன். திரு கார்த்திக் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த குழுவினருக்கும் இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையணும், அவங்களுக்கு பல படங்கள் இதுக்கப்புறம் மேலும் மேலும் வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்த்தி இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் கிட்டத்தட்ட நிறைய காலையிலேருந்து நிறைய நிகழ்ச்சிக்கு போயிருப்பீங்க, சோர்வாக இருக்கீங்கன்றது தெரியுது. அசீக்கிரமாகவே இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். எல்லாரும் பேசினது தான் இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து ஒரு வருத்தத்தக்க விஷயம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதை வந்து பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக தான் பொதுவாக எல்லா பிரச்சனையுமே இருக்கும். இதில் நடித்த நண்பர் திரு யோகி பாபு, சக நண்பர் திரு நிதின் சத்யா, அப்புறம் இதில் நடித்த நடிகை நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து நான் இங்கே வந்து ஒரு மனோகர் சாரை தவிர வேறு யாரையுமே பார்க்க முடியல எங்களால். அவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணும். கிஷோர் பல முறை கூப்பிட்டுருப்பாரு, கூப்பிட்டீங்கள கிஷோர் எல்லாரையும்? ஆனால் யாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு நிகழ்வு. இது வந்து நண்பர்கள் சொன்ன மாதிரி ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு செயல்பாடு. இந்த படம் நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. இந்த படம் ஒரு ரெண்டு ஹீரோ நடித்த படம், அதாவது டுவல் ஹீரோஸ் பண்ண படம் இது. கதையும் அப்படி தான். படம் முழுக்க கிட்டத்தட்ட யோகி பாபுவோட காட்சிகள் இருக்குது, அவர் தான் டப்பிங் பேசியிருக்காரு. இந்த டப்பிங் பேசும்போது கூட வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அப்போது நான் தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆலோசனை குழுவில் இருந்தேன். அப்போ இவர் புகார் கொடுத்துருந்தாரு, கூப்பிட்டு வச்சு சமரசம் பேசி இதுக்காக வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து காலதாமதப்படுத்தாமல் டப்பிங் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம், பண்ணி கொடுத்தாரு. அப்படி வந்த இந்த படத்தில் அண்ணன் திரு கலைப்புலி சேகர் சொன்ன மாதிரி அந்த படத்தில் என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த படத்தை பற்றி அவர் வந்து தவறாக வெளியில் வந்து சித்தரித்து பேச வேண்டிய அவசியம் நிச்சயமாக ஒரு சக நடிகனாக கூட அவருக்கு வந்து இதை உரிமை கிடையாது. ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காரு, அவர் படத்தை வந்து கூட இருந்து தோல் கொடுத்து இதை வந்து வெற்றி படையக்கூடிய அனைத்து யுத்தங்களையும் அவர் கூட இருந்து செய்யணும். அதை செய்யாமல் ஒரு மாறுபட்ட கருத்தாக இந்த படத்தில் நான் நடிக்கலை போல அப்படின்னு சொல்லி பல ட்வீட்லேருந்து செய்திகள் வந்தது. ஆனால் இதை வந்து நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிஷோர் வந்து நிச்சயமாக இது வந்து அவருக்கு ஒரு கிடைச்ச மிகப்பெரிய பப்ளிசிட்டியாக தான் நான் எடுத்துக்கணும். இது வந்து நிச்சயமாக கிஷோர் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சொல்ல விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பொதுவாக இன்றைக்கி வந்து தமிழ் திரையுலகம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெகா பட்ஜெட் படம் ஆர்டிஸ்ட் படங்களாக இருந்தால் நான் நீன் போட்டி போட்டுக்கிட்டு அந்த மேடையை அலங்கரிக்கிறதுக்கு கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கி நிறைய பேர் வராங்க. அந்த காட்சி தான் இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் ஊடகங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு சக தயாரிப்பாளரோட படத்துக்கு நம்ம எல்லாரும் வரணும்னு சொல்லி இதில், அதாவது சங்கங்கள் பல சங்கங்கள் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் தாய் சங்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த சங்க பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு பேசிக்க வேண்டிய விஷயம். இதில் வந்து ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அவருடைய நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறது, அப்புறம் சின்ன படங்களுக்கு போகாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் எது எப்படி இருக்கும், இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தயாரிப்பாளர்கள், சிறிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அவங்கெல்லாம் இந்த மேடையை அலங்கரிச்சிருக்கிறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இது கிஷோருக்கு இந்த நேரத்தில் இதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால் கிஷோர் நிச்சயமாக இந்த வாழ்த்துக்கள், இவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களை இந்த படம் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கான வெற்றியை நோக்கி எடுத்து செல்லும் என்பதை நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஊடகம் மூலம் வந்து ஒரு சக தயாரிப்பாளராக நடிகர் யோகி பாபு அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் சார்பாக கடும் கண்டனத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு படத்துக்கும் செய்யக்கூடாது. அவர் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு நடிகர், அவர் மேலே எல்லாருக்கும் ஒரு பிரியம் உண்டு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி புறக்கணிப்பு, இன்றைக்கி நிறைய பேர் வராதது காரணமே வந்து யோகி பாபு கோச்சிப்பாரோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அது பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் புறக்கணிச்சுட்டு அவர் வந்திருக்கணும். மீண்டும் இந்த நேரத்தில் இந்த தாதா திரைப்படம் கின்னஸ் கிஷோருக்கு மேலும் பல வெற்றிகளை
இந்த குழுவினருக்கு தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஊடக நண்பர்கள், இந்த படத்தை நிச்சயமாக இதன் செய்திகளை நல்ல முறையில் எடுத்து சென்று இந்த படத்திற்கு ஒரு பக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.